இப்படி தவம் செய்து உஷ்ணத்தை உண்டு பண்ணிக் கொள்ளுகிறதை பார்க்கிலும், தெய்வத்தை தோத்திரம் செய்கின்றதிலும் நினைக்கின்றதிலும் இதைவிட கோடி பங்கு 10 கோடி பங்கு அதிகமாக உஷ்ணம் உண்டு பண்ணிக் கொள்ளலாம். எவ்வாறு எனில், ஒரு ஜாம நேரம் மனத்தில் இகவிசாரமின்றி பரவிசாரிப்புடன் ஆன்ம நெகிழ்ச்சியோடு தெய்வத்தை சிந்தித்துக் கொண்டாவது அல்லது தோத்திரம் செய்து கொண்டாவது இருந்தால் நாம் பெற வேண்டியதை பெற்றுக்கொள்ளலாம். ஆதலால் இவ்வுலகில் வி சாரம் என்கிற உண்மை தெரியாது. விசாரம் என்று வழங்கி அதை துக்கம் என்றே சொல்லுவார்கள். நாம் அப்படி அர்த்தம் பண்ணக்கூடாது. அவர்கள் பண்ணுகின்றது துக்கமே விசாரம் என்றது. அது தப்பு. அவ்வர்த்தமும் அன்று. சாரம் என்கின்றது துக்கம், விசாரம் என்கின்றது துக்க நிவர்த்தி. வி உபசர்க்கம். சாரம் என்கின்ற துக்கத்தை நிவர்த்தித்தது வி. ஆதலால் விசாரம் என்கின்றது முன் சொன்னபடி பரலோக விசாரத்தையே குறிக்கின்றது. ஆதலால் இடைவிடாது நாம் விசாரவசத்தராய் இருக்க வேண்டியது. மேலும் வி சாரம் என்பது வி விபத்து, சாரம் நீக்குதல் நடத்தல். ஆதலால் இடைவிடாது நன்முயற்சியின் கண் பயிலுதல் வேண்டும். மேலும் இத்தருணம் இங்கு உண்டாகும் கூச்சல் முதலியவையும் அடுத்தவர்களுக்கு பக்குவம் வருவிக்கவும் பாவிகளை விளக்கவும் உண்டாயின. ஆதலால் நாம் எல்லவரும் இத்தருணம் இப்போதே விசேட நன்முயற்சியுடனே இருந்தால் ஆண்டவர் வருகின்ற போது நம் கீழ்ப்பாகத்தில் உள்ள அசுத்த மாயாத்திரையோடு கூடி மேற்பாகத்தில் இருக்கிற சுத்த மாயையினுடைய பச்சைத்திரையும் நீங்கிப் போய்விடும். கருமயிர் பச்சை வண்ணமுடையது அசுத்த மாயாத்திரை, பொன்மயிர் பச்சை வண்ணமுடையது சுத்த மாயாத்திரை. கருமயிர் பச்சை வண்ணமுடைய அசுத்த மாயாத்திரை நீங்கின பிறகு மற்ற 7 திரைகளும் அதிக விரைவில் நீங்கிப் போய்விடும். இத்திரைகளின் விவரத்தை திருவருட்பெருஞ்சோதி அகவலில் கண்டு உணர்க. மேலும் இது நீங்கின உடனே ஒருவன் பஞ்சகிருத்திய முதலானவையும் செய்வான். ஆதலால் ஒவ்வொருவரும் முயற்சியுடனே இருந்தால் அதற்கு தக்க லாபத்தை பெற்றுக்கொள்ளலாம். போன்ற காட்சிகளை நீங்கள் தொடர்ந்து பார்ப்பதற்கு அரங்க டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க.